வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பகுபதம் பகாவதம் முதல்ல சொல்லுனா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்து சேர்ந்து நின்றோ ஒரு பொருள் தருதுன்னா அதுதான் வந்து சொல் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருதுன்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது ஒரே ஒரு எழுத்து தான் வேணா அதுக்கு வந்து மீனிங் இருக்கும் தமிழில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அதாவது நாற்பத்தி ரெண்டு எழுத்து வந்து தனியாக இருந்தாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் எடுத்துக்காட்டு கை தை பை தீ இந்த மாதிரி மொத்தம் தமிழில் நாற்பத்தி ரெண்டு எழுத்துகளுக்கு ஒரு அர்த்தமோடவே இருக்குது இப்போ பகுபதம்னா என்ன பகாபதம்னா என்ன பகுப்பதம் ஒரு வார்த்தையை பிரிக்க முடியும்னா அது வந்து பகுப்பதம் பகாபதம்னால் அந்த வார்த்தையை பிரிக்கவே முடியாது பகாப்பதம் பகாப்பதம்னால் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லியாச்சு அதாவது பிரிக்க முடியாதுன்னா அதை வந்து பகுதி விகிதி சாரிகை சந்தி இடைநிலை விகாரம்ட்டு எப்படியுமே பிரிக்க முடியாது அது ஒரு தனி வார்த்தையாக மட்டும்தான் இருக்க முடியும் இப்போ பகாப்பதம் வந்து நான்கு வகையாக பிரிக்கலாம் பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் பகாபதம் உரி பகாப்பதம் இப்போ பெயர் பகாப்பதம்னால் ஏதாவது ஒரு பெயரை வந்து அது குறிக்கும் எடுத்துக்காட்டு மரம் நீர் மரமை வந்து பிரிக்க முடியாது நீர் நீ இருள் அப்படின்லாம் பிரிக்க முடியாது நீர் அவ்வளவுதான் அடுத்து வந்து வினை பகாப்பதம் வினை ஒரு செயலை குறிக்கிறது உன் தின் கான் இந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படியுமே பிரிக்க முடியாது அடுத்து வந்து இடைப்பகாப்பதம் இடைப்பகாப்பதம்னால் நம்ம இரண்டு வார்த்தைகளுக்கு இடையாக நம்ம பயன்படுத்தும் சொல் இந்த மாதிரி வார்த்தையும் நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது இப்போ போல அது போல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வெறும் போலன்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம் அது போல அப்படின்னு ஒரு வார்த்தையோட சேர்த்து பயன்படுத்துறனால இது வந்து இடைச்சொல் ஸோ அந்த இடைச்சொல்ல போல அப்படின்றத நம்மளால் பிரிக்க முடியாது அடுத்து உரிச்சொல் அதே மாதிரி இந்த மாதிரி உரிச்சொல் வர வார்த்தைகளையும் நம்மளால் பிரிக்க முடியாது இப்போ சாலை சிறந்தது அப்படின்றத அந்த சாலன்ற ஒரு உரிச்சொல்ல நம்மளால் பிரிக்க முடியாது அது சாலனா சாலை அவ்வளோதான் இப்போ பகுப்பதம் பகுப்பதம்னால் பிரிக்க முடியும் அதாவது அதை வந்து பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிகை விகாரம்ட்டு பகுப்பதமாக பிரிக்க முடியும் பகுப்பதத்தில் மொத்தம் ஆறு உறுப்பு இந்த பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிகை விகாரம்ட்டு ஆறு உறுப்பு அந்த ஆறு உறுப்பாக பிரிக்க முடிஞ்ச வார்த்தைகள் எல்லாமே பகுபத வார்த்தைகள் அதாவது எல்லா வார்த்தையும் ஆறு உறுப்பாக பிரிக்க முடியும்னா முடியாது சில வார்த்தையில் பகுதி விகிதி மட்டும்தான் இருக்கும் சில வார்த்தையில் பகுதி விகிதி இடைநிலை மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளும் இருக்குது ஆனால் பகுதி விகிதின்னு எதாவது குறைஞ்சது ரெண்டாவது பிரிக்க முடியும் இப்போ பகுப்பதம் வந்து இரண்டு வகைப்படும் நம்ம பகாபதத்தை நான்கு வகையை பார்த்தோம் பகுப்பதம் இரண்டே வகை பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் இப்போ பெயர் பகுப்பதம் வந்து ஆறு வகைப்படும் அந்த ஆறு என்னன்னா அந்த பெயர் எதை குறிக்குதோ அதை பொறுத்து ஆறு வகைப்படும் இப்போ பொன்னன் அப்படின்னா அது ஒரு பொருளோட பெயர் அது வந்து பொருள் பெயர் பகுப்பதம் மதுரையான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா மதுரைன்றது வந்து ஒரு இடம் ஆனால் மதுரையான் அப்படின்னா என்ன ஒருத்தருக்கு மதுரையோட பெயரை அவருக்கு பெயராக வச்சுருக்காங்க அதனால் அது வந்து இடப்பெயர் பகுபதம் கார்த்திகை யான் கார்த்திகைன்றது ஒரு மாதத்தோட பெயர் அதை ஒருத்தருக்கு பெயராக வச்சுருக்காங்க அதனால் அது வந்து காலப்பெயர் பகுபதம் தலையன் கண்ணன் அப்படின்றது வந்து நம்ம உடல் உறுப்பு உடல் உறுப்புனா சினை அதனால் அது வந்து சினை பெயர் பகுபதம் இனியன் இனியன் அப்படின்றத நம்ம பிரிச்சுன்னா அது வந்து இனிமை இனிமைன்றது ஒரு குணம் அதனால் குணப்பெயர் பகுப்பதம் ஓட்டுநர்ன்றது ஒரு தொழில் பெயர் பகுப்பதம் ஆக பெயர் பகுப்பதம் வந்து ஆறு வகையாக நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆறு வகையாக அதை பிரிச்சிருக்காங்க அடுத்து வினை பகுப்பதம் வினை பகுபதம்னா ஒரு செயலை குறிக்கிறது அது வந்து இரண்டு வகைப்படும் தெரிநிலை குறிப்பு நம்ம முற்றிலையும் பார்த்துருப்போம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அந்தமாரி வினை வர இடத்தலாம் தெரிநிலை வினை பகுப்பதம் குறிப்பு வினை பகுப்பதம் இப்போ தெரிநிலைன்னா அவன் என்ன செய்கிறான்றது வெளிப்படையாக காட்டுறது எடுத்துக்காட்டுவது படித்தான் படித்தான்ற வார்த்தையை கேட்டதுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் படிக்கிறதுனா என்னன்னு ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக எல்லாருக்கும் புரியறது வந்து தெரிநிலை பகுப்பதம் அடுத்து பொன்னன் பொன்னன்றது அவனுடைய பெயர் தான் ஆனால் அது வந்து ஒரு குண மாதிரி பொன்னை செய்பவன் பொன்னன் அப்படின்ட்டு அது ஒரு வினையை குறிக்கும் அதனால் அது வந்து குறிப் குறிப்பில் சொல்கிறாங்க அவன் பொன்னன் நம்மளுடைய உதாரணமே அதுதான் அவன் பொன்னன் அப்படின்னா அவன் வந்து பொன்னை செய்பவன் இந்த தங்க நகையெல்லாம் செய்பவன் அப்படின்னு ஒரு குறிப்பில் தெ நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அதனால் அது வந்து குறிப்பு வினைப்பகுப்பதம் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம்னு ஆறு பகுபத உறுப்பு இருக்குது அதில் வந்து பகுதினா என்ன விகுதினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம பிரிக்கிறோன்னா பகுதி விகுதின்னு ரெண்டாக வந்துடும் இப்போ இடைநிலை தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை என்னென்னா கிரு கின்று ஆணின்று அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை அது இப்போ உன்கிரான் அப்படின்ற நம்ம பிரிச்சோன்னா உன் அப்படின்னு பிரிக்கும் போது அது வந்து பகுதி கிரு ஆண் என்றது விகுதி இப்போ இந்த கிரு என்ற இடைநிலை தான் இங்கே நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆன் இன்று இறந்த கால இடைநிலை என்னென்னா இத்து இட்டு இரு எண் நீங்கள் இறந்த கால வார்த்தையை எதை பயன்படுத்தினாலும் அதில் இடைநிலையாக இந்த நாளும் இருக்கும் இந்த நாளத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் இப்போ தான் அப்படின்னா ஆண் அந்த இத்துன்ற கால இடைநிலை அங்கே வரும் எதிர்கால இடைநிலை வந்து இப்பு இவ்வு இப்போ நீங்கள் எதிர்கால வார்த்தையை எதை பயன்படுத்தி நீங்கள் அதை பிரித்து பார்த்தாலும் சரிதான் நீங்கள்லாம் ஏதாவது பிரித்தாலும் சரிதான் அதில் வந்து இப்பு இவ்வுன்ற இரண்டு இடைநிலை கண் இரண்டில் ஒரு இடைநிலை கண்டிப்பாக வரும் எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இடைநிலைன்னா அந்த வார்த்தை வந்து செய்யலை எதிர்மறையாக இருக்கும் செயலுக்கு எதிர்மறையாக இருக்கும் இப்போ உதாரணம் வந்து கண்டிலன் கண்டிலன்னா பார்க்கல அப்படின்னு அர்த்தம் அதனுடைய இடைநிலை என்ன இல் அல்லு ஆ இப்போ சந்தினா இடைநிலை இல்லாமல் ஒரு எழுத்து அடுத்து வருவது இப்போ விகாரம் அப்படின்னா என்னென்னா திரிந்து வருவது தான் விகாரம் இப்போ பகுதி திரிந்து வருவது இல்லை சந்தி திரிந்து வருவது விகாரம் திரிந்துனா அதனுடைய எழுத்துக்கு அடுத்த எழுத்து வர்றது இப்போ இத்துக்கு இந்து வரும் ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து விகாரம்